Verandari's Coaching Institute for Banking and Government Jobs. மதுரை திருமங்கலம் அருகே பெரிய பொக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராகவன் என்பவரின் வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 26 சவரன் நகைகள் மற்றும் 21,500 ரூபாய் பணம் திருடப்பட்டதாக சிந்துப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பெரிய பொக்கம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் தங்கள் கிராமத்தில் திருட்டா என்று வருத்தப்பட்டனர். மேலும் திருட்டு வழக்கில் தங்களது கிராமத்திலிருந்து ஒருவர் கைது செய்யப்பட்டால் தங்கள் ஊருக்கு களங்கம் ஏற்படும் என்று பெரியவர்கள் கருதினர். எனவே வித்தியாசமான யுத்தியை கடைபிடிக்க முடிவு செய்தனர். தொடர்ந்து கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பேப்பர் கவர் கொடுக்கப்பட்டது. இரவு நேரத்தில் ஊருக்கு நடுவே ஒரு பெரிய அண்டா வைக்கப்படும் என்றும் ஒவ்வொரு வீட்டுக்கும் கொடுக்கப்பட்ட பேப்பர் கவரை அதில் போட வேண்டும் என்றும் தண்டோரா போடப்பட்டது. இரவு நேரத்தில் மின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டன. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மின் விளக்குகள் எரியவிடப்பட்டு அண்டாவில் இருந்த கவர்களை பிரித்து பார்த்ததில் ஒரு கவரில் 23 சவரன் நகைகள் இருந்தன. ராகவன் வீட்டில் 26 சவரன் நகை மற்றும் 21,500 ரூபாய் பணம் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் 23 சவரன் நகைகள் மட்டும் அண்டாவில் இருந்தன. எனவே மீண்டும் வீடுதோறும் பேப்பர் கவர் கொடுக்கப்பட்டு இரவு நேரத்தில் அண்டா வைக்கப்பட்டு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. அதன் மூலம் மேலும் 3 சவரன் நகை மற்றும் 20,000 ரூபாய் பணம் மீண்டும் வந்தது. நகைகளை மீட்ட கிராம பெரியவர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்க அவர்கள் ராகவனிடம் நகைகளை ஒப்படைத்தனர். நகைகளை கண்டுபிடிக்க வித்தியாசமான முறையை கடைபிடித்த ஊர் பெரியவர்களை போலீசார் பாராட்டினர். எனது வீட்டில் 12 மணிலேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே நகை திருட்டு போச்சு. மொத்தம் 30 வகை, 30 வகையில் வந்து 20 வகை வந்துருச்சு. இன்னும் 4 வகை 5 வகை வர வேண்டியிருக்கு. நேற்று கிராமப்புறம் இது போட்டு ஒரு கவர் கொடுத்தான். அண்டாவில் வச்சு பார்த்தா எங்கள் கிராமப்புற மூலையை பார்த்து தான் அதில் வந்து 20 வகை நகையை போட்டாங்க. தண்டரா போட்டதான் சார் வந்துச்சு. நேற்று ஊரே கூடி கிராமமே சேர்ந்து மேடையில் வச்சுட்டான். Verandari's Coaching Institute for Banking and Government Jobs.